ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் பண்டிகை ரகசியம். பொங்கல் பின்னாடி என்ன ரகசியம் இருக்கும்? சிவபெருமான் நந்தி தேவரை தூது அனுப்பி பொங்கல் பண்டிகை கொண்டாட சொன்னாரு. ஸோ கொண்டாடுறோம், அவ்வளோதான். சரி ஓகே, பின்னாடி இருக்கிற ரியல் காரணங்களை பார்க்கலாமா? ஒன்று, விளைச்சல். தை மாதத்துல ஜனவரியில தான் விளைச்சல் முடிஞ்சு எல்லாம் அறுவடைக்கு தயாராகி நெல் மனிதனுக்கு கிடைக்கும். ஸோ மனித உணவுக்கு உதவியா இருந்த சுற்ற மனிதர்கள், சூரியன், அதுக்கப்புறம் மாடு, இந்த மூணுக்கும் நன்றி சொல்லும் வகையில சோறு போட்ட சாமிங்களுக்கு நன்றி சொல்ற மாதிரி கொண்டாடுறது தான் பொங்கல். சரி ஓகே, அதுலயும் மாட்டுக்குன்னு தனியா ஏன் ஒரு நாளை ஒதுக்கி அவ்வளோ விசேஷமா அதை சாமியா கொண்டாடுறாங்க? ரகசியம் தெரிஞ்சுக்கலாமா? மாடுங்கிற உணவு இருக்குல்ல, அது பயங்கர அற்புதமான உணவு. ஒரே இறைச்சி மிக பெருசா கிடைக்கும், ஆனா அது சாப்பிடுற அத்தனையுமே அவ்வளோ பியூரிட்டியா இருக்கும். உங்க உடம்பு கெட்டு போகுதுன்னு ஃபீல் பண்ணா நீங்க ஒரு நாலு நாள் வெஜிடேரியனும் ஃப்ரூட்டும் மட்டும் சாப்பிட்டீங்கனாலே அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாடுகள் வாழ்நாள் முழுக்க நெல்லையும் புள்ளையும் சாப்பிட்டு தன்னை பியூரா வச்சுக்குது. கோழி ஈஸியா கிடைக்கும், ஆடு ஈஸியா கிடைக்கும், அதிகமா அது விவசாயத்துக்கு பயன்படுறது இல்லை. ஆனா இந்த மாடு விவசாயத்துக்கு பயன்படுது, ஆனா ரொம்ப எளிமையா கிடைக்கும், மனிதர்கள் பக்கத்துல அன்றி இருக்கும். அதை வெட்டி வெட்டி தின்னுட்டோம்னா மனித உணவுக்கு விவசாயம் பண்ண முடியாது. இதை உணர்ந்த முன்னோர்கள் அதை சாமியாக்கி கடவுள்னு சொன்னாங்க. சோ அந்த கடவுளை நம்ம தொட பயந்தோம், கொலை செய்ய பயந்தோம். அதனாலதான் இன்னைக்கும் பல மாடுகள் இருக்கு. மற்ற நாடுகள் எல்லாம் அப்படியே ஆதி மனிதர்களா வாழ்ந்த டைம்ல நம்ம நாகரிகம் உள்ள மனிதர்களா வாழ்ந்தோம். சோ இந்த மாட்டை காப்பாத்த நம்ம முன்னோர்கள் யோசிச்ச அற்புதமான ஒரு ஐடியா, அதை சாமியாக்கிட்டாங்க. செம்மல்ல, இதுதான் சிவபெருமான்ற பேர்ல சொன்னாங்க. ஏன்னா டே, மாடு உயிருடா, அது நம்மளை காப்பாத்துண்டா, அதை கொள்ளாதீங்கடான்னு சொன்னா எவன் கேட்பான்? ஏன்னா இப்ப இருக்கிற டாக்டர்களே நெஞ்சில் ஏதாவது ப்ராப்ளம் இல்ல மூச்சு பிரச்சனை, சத்தம் இல்லாம மாட்டுக்கறிய வாங்கி சாப்பிடுங்க அப்படின்றாங்களாம். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட முன்னோர்கள் தான் காப்பாத்திருக்காங்க அதை சாமியாக்கி. ஸோ இதுதான் பொங்கல் பண்டிகையின் ரகசியம். புரிஞ்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி பொங்கல் காய்ஸ். சரி சரி, இன்னொரு ரகசியம் சொல்லுவா. மகாத்மா காந்திங்கிற தனி மனிதன் பிறக்காம இருந்திருந்தா பல லட்சம் மாடுகள் கொல்லப்படாம தடுத்திருக்கும். எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ப்போம்.